வார்த்தையே ஆவியை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன். இறை வார்த்தையே ஆவியானவரை பெற்றுத்தரச் செய்யும். இறை வார்த்தை இல்லாமல் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. இறை வார்த்தையும் ஆவியை நாம் முதலில் பிரிக்க முடியாது. எங்கே இறை வார்த்தை உண்டோ அங்கே ஆவியானவர் இருப்பார். யோவான் நச்சதி 6:63 இயேசு பெருமான் சொல்கிறார் அல்லவா, என் வார்த்தைகள் ஆவியும் உயிருமாயிருக்கிறது. எசேக்கியேல் 37:10 உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவா குறைகின்ற பொழுது பின்னே யார் கடந்து போனால், ஆவியானவர் கடந்து சென்றால் எலும்புகள் உயிர் பெற்றது. ஆக எங்கெல்லாம் இறைவார்த்தை இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருப்பார். இறைவார்த்தையும் ஆவியையும் பிரிக்க முடியாது. அதிலும் இறைவார்த்தையின் வழியாகத்தான் நாம் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 10:17 வாசிக்கிறோம், அறிவிப்பதை கேட்பதால் விசுவாசம் வளர்கிறது என்பது தெளிவது, நம்பிக்கை வளர்கிறது என்பது தெளிவு. நாங்கள் அறிவிப்பதற்கோ கிறிஸ்துவின் வார்த்தையை ஊற்று அறிவிக்கப்படுகிற போதிக்க தெரிவிக்கப்படுகிற பார்க்கிற கேட்கிற இறை வார்த்தையை படிக்க படிக்க பார்க்க பார்க்க தியானிக்க தியானிக்க கீழ்ப்படிய கீழ்ப்படிய உங்களுக்கும் எனக்கும் கடவுள் மீது விசுவாசம், கடவுள் மீது நம்பிக்கை வரும். கடவுள் மீது நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை தான் பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொடுக்கும். எபேசியர் 3:17 வாசிப்பது போல நம்பிக்கையின் வழியாக இறை இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. திருத்துதர் பணி 19:1 வாசிப்பது போல நீங்கள் நம்பிக்கையை தழுவிய பொழுது விசுவாசத்தை தழுவிய பொழுது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கிறார். இன்னும் இயேசு பெருமானை சொல்வார். யோவான சரி 7:37, 37, 38, 39 யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், விசுவாசம் உள்ளவன் குடிக்கட்டும், அவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள தண்ணீரை ஆராய் பெருக்கெடுத்து ஓடச் செய்வன் என்று சொல்வார். யாரை குறித்து அவர் அவ்வாறு சொன்னார் என்று சொன்னால், நம்பிக்கையின் வழியாக விசுவாசின் வழியாக பிறப்புகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் அவ்வாறு சொன்னார் என்று எழுதப்பட்டுகிறது. இறை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமாளே, ஆக இறை வார்த்தை வழியாக நம்பிக்கையும் நம்பிக்கையின் வழியாகத்தான் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையே ஆவியானவரை பெற்றுத்தருவதில் பெரும் பங்கு வகிப்பது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையை இடம் கொடுப்போம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.